திருமணம் மாணவங்க ஆகப் போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி அடந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே மொதல் முறையை இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகைகள் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட் ஆன ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களை பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

இதை பற்றி தான் முழுக்க முழுக்க போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்ம ஒடிஷாவில் இருக்க பூரி ஜெகந்நாத் கோயில் இந்தியா முழுக்க இந்த கோயிலை பற்றி தான் சமீப காலமாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பொக்கிஷாரை திறக்கப்பட்டது தான் இந்த கோயில் கட்டப்பட்ட காலகட்டம் ஆயிரத்து நூற்று தொண்ணூறுகள் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த கலிங்க ஆர்கிடெக்சர் இருக்குல்ல இந்த பேஸில் தான் இந்த கோயிலோட கட்டிடக்கலை முழுக்க முழுக்க நிற்கிது கிட்டத்தட்ட இருநூற்று பதினஞ்சு அடி உயரம் இந்த கோயில் பத்து புள்ளி ஏழு ஏக்கர் வரைக்கும் பரந்த நிலப்பரப்பு இதில் என்ன ஹைலைட்னா இந்த கோயில் காம்ப்ளெக்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூற்று ஐந்து துணை கோயில்கள் இருக்குது குட்டி குட்டி சன்னதினு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது போல் இருக்கிறது எண்ணிக்கை மட்டும் தொண்ணூற்றி அஞ்சு சமீபத்தில் என்ன பண்ணாங்க இங்கே இந்த ரத்னபந்தர்னு சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷ பகுதி இருக்கல அது திறந்துருந்தாங்க நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த சமூகம் நடந்துருந்துச்சு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டரேஷன் அண்ட் இன்வென்ட்ரிங்க அதாவது இதை ஃபுல்லாக கணக்கெடுக்கிறது எதனா பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறது இந்த குறிப்பிட்ட நகைகள் சார்ந்தும் இந்த தங்கங்கள் சார்ந்தோம் இதுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த ப்ராசஸ்க்காக இந்த அறைய திறந்திருந்தாங்க அவ்வளோதான் திறந்த பிற்பாடு இந்தியா முழுக்க தலைப்புச் செய்தி இது தான் இந்த ரத்தன பந்தரை திறக்கிறதுக்காக ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க பதினோரு பேர் கொண்ட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணப்படுது அந்த கமிட்டியோட சீஃபாக யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா உயர்நீதிமன்றத்தோட மேலாள் நீதிபதியான விஸ்வநாத் அவர்கள் தான் இருந்தாங்க இவரை லீடாக வச்சு தான் இந்த டீம் எல்லா வேலையிலும் பண்ணியிருக்காங்க உள்ள நாலு எப்படினே ஏதாவது ஒரு இஷ்யூனாலும் கொஸ்டின் இவர்கிட்ட தான் போய் நிற்கும் இந்த குழு இப்போ சமீபத்தில் சில தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க உள்ளே அவங்க போயிட்டு இருந்த பொக்கிஷங்களை பார்த்தப்ப எந்தெந்த பொக்கிஷங்களை அவங்க கண்ணில் பட்டுச்சு பொக்கிஷங்களுக்கு அடுத்தபடி ஆயுதங்கள் தென்படுத்ததாக வர சொல்கிறாங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ ஒன்று ஒன்றா அவங்ககிட்ட ரிவியல் பண்ண போகிற மக்கள் என்னென்னா கடந்த பதினான்கு அன்னைக்கு இந்த வேல்யூபிள்ஸ் இருக்குல்ல உள்ளேருந்து எடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள் இது எல்லாத்தையும் ஷிப் பண்ணுற ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இடமாற்ற வேலை அந்த நேரத்தில் ஏன்ஷியன்ட் ஐடல்ஸை ரத்ன பந்தர்க்குள்ளே பார்த்துருக்காங்களாம் கால சிலைகள் இப்போ இருக்க சிலைக்கே மவுசு அதிகம் கால சிலைகள் உள்ளே இருக்காங்க எந்தெந்த கடவுள் சிலை அப்படின்றது தான் வெளி உலகத்துக்கு தெரிய வரும் இந்த இன்னர் சேம்பரோட உடன் செஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வாளம் ஈட்டிகளும் இருந்திருக்கான் பொக்கிஷங்கள் மட்டும் இருக்கும் நாம் நம்பிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த குழுவை என்ன சொல்கிறாங்க பெரிய வாழ் போருக்காக பயன்படுத்துகிற வாழ் இருக்கான் ஈட்டிகள் போருக்காக பயன்படுத்துகிற ஈட்டிகள் ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஒரே இடத்துல கோயிலில் போட்டு வச்சுருக்கா மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லா ஆயுதங்களும் ரொம்ப 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 இடம் அதிகமாக இருக்காங்க பொதுவாக சொல்லுவாங்கள்ல அந்த காலகட்டங்களில் எல்லா ஆஜானுபாகுவாக இருந்தாங்க அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் தூக்க தூக்கக்கூட முடியாதுன்னு சொல்லிட்டு இதை மெய்ப்பிக்கிற மாதிரி தான் இப்போ இந்த குழு சொல்லுது உள்ளே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு அந்த ஆயுதம் அப்படின்ட்டு தூக்கியிருக்காங்க அதை அதனால தான் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க அவங்க கைப்பற்றிருக்கிறது அந்த ஆயுதங்கள் எல்லாமே கருப்பு நிறமாக மாறிட்டு காலங்கள் உருண்டோட இந்த சேஞ்ச் ஒரு நடந்திருக்கு போல இருக்குது பண்டைய ஆயுதங்கள் இருக்குல்ல இதங்க பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க டெம்பரவரி ஸ்ட்ராங் ரூமுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே சீல் பண்ணி ரிசர்வ் பண்ணி மாற்றிட்டுவோங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அங்கே மட்டும் அங்கே உள்ளே கிடையாது இவ்வளோ விஷயங்களும் உள்ளே இருக்குது போருக்காக அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் உள்ளே இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது நம்மளோட தலையாய கடமைங்க தங்கத்தை மட்டும் ஸ்டோர் பண்ணுறது பெரிய விஷயம் நினச்சிட்டு இருப்பீங்க என்னை வரைக்கும் வரலாற்று பொக்கிஷமாக இந்த ஆயுதங்களை சொல்லலாம் எவ்வளோ ஆண்டுகள் முன்னாடி எந்த அளவுக்கு பண்டைய காலத்துக்கு முந்தைய ஆயுதங்களும் இதெல்லாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஆயுதங்கள் இருக்குல்ல இதே அவங்க உள்ளே பார்த்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த காலக்கட்டத்தில் தான் அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பொக்கிஷமெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்காங்களே இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்குல்ல அந்த இடத்துலையே தான் இந்த குறிப்பிட்ட ஆயுதங்களையும் கொண்டு போய் வச்சிருக்காங்க இந்த மேட்டுக்குடின்னு ஒரு தமிழ் படம் பார்த்துருப்பீங்களா ஜெமினி கணேசன் சார் கவுண்டர்மணி மணி கார்த்திகெல்லாம் நடிச்சிருப்பாங்களே அந்த படத்தில் ஒரு வாழை காட்டுவாங்க அந்த ஒரு வாழை வச்சு அந்த படக்கதை ஃபுல்லாக போயிட்டுருக்கும் அந்த ஒரு வாழுக்கு விலை மதிப்பே கிடையாதுன்றதையும் அந்த படம் பார்க்குறப்ப நமக்கு புரிஞ்சிருந்துச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மையான பொக்கிஷம்னு சொல்லலாம் அது மாதிரி இதுக்குள்ளே எத்தனை வாழ் இருக்கோ எத்தனை குத்தீட்டிகள் இருக்கோ இதெல்லாம் வெளியூட்றதுக்கு ஷோ பண்ணும்போது செம்மையாக இருக்கும் அந்த ஒரு மூமெண்ட் நம்ம பார்க்குறப்ப ஆக்சுவலாக இந்த கோயில் மேலே பதினெட்டு முறைப்படையை எடுத்திருக்காங்களாம் எத்தனை வாட்டி பாருங்க இதுக்கான காரணம் இந்த கோயிலுக்குள்ளே தான் ஒட்டுமொத்த செல்வமும் இருக்குது இந்த கோயிலுக்குள்ள மட்டும் நம்ம செல்வத்தை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா நம்ம அரசு சின்ன இடத்துல உள்ள போகணும் பல பேரும் ஆசைப்பட்ருக்கான மன்னர்கள் ஸோ இதனால தான் பதினெட்டு முறை படையெடுப்பு ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டனா அவங்களால செல்வத்தை அடையவே முடியல அளவுக்கு சீக்கிரசியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்கே ஆயிரத்து நானூற்று அறுபதாவது வருஷம் கபிலேந்திர தேவ் அப்படின்ற ஒரு அரசர் இன்னொரு அரசர் ஒருத்தரை தோற்கடிச்சிருக்காருங்க போர்க்காலத்தில் இதுக்கு பிற்பாடு அந்த வெற்றியை பறைசாற்றும் விதமாக இந்த தங்கம்லாம் இருக்கல மேபி அதெல்லாம் கூட இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமோ பேசிக்கிட்டு இருக்கோம் தங்கம் இந்த ரத்தன பந்தனம் எடுக்கப்பட்டது அந்த கோல்டாக இருக்கலாம் இந்த தங்கத்தை ஃபுல்லாக இடமாற்றம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு வேற எங்கேயோ வச்சுருந்த தங்கத்தை அந்த கோயிலுக்கு கொண்டு வந்திருக்காருங்க பூரி ஜெகந்நாத் கோயிலுக்கு இதுக்காக கிட்டத்தட்ட பதினாறு யானைகளை பயன்படுத்தினாராம் இது போல் கோல்டு எல்லாத்தையும் கொண்டு வரணுன்றதுக்காக கோயிலுக்குள்ளே கொண்டு வர இந்த கோயிலுக்குள்ளே தங்கம் எப்படி எப்படியோ வந்துச்சுன்னு இதுக்கு முன்னாடி ஆய்வாளர்கள் சொன்னாங்களே இதுவும் ஒரு வகை இந்த ஒரு மன்னரே பதினாறு யானை வரைக்கும் தங்கத்தை வச்சு கொண்டு வந்திருக்காருனா இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் உள்ளே தங்கத்தை வச்சுருப்பாங்க இவருக்கு அடுத்து எத்தனை பேர் செல்வத்தை உள்ளே சேர்த்து வச்சிருப்பாங்க அது எல்லாமே இப்போ குறையாமல் அப்படியே இருக்கா எல்லாம் கேள்வியாக நிற்கிறது இந்த நேரத்தில் ஹிஸ்டோரியன்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் ரிசர்ச்சஸ் என தெரியாம சொல்கிறாங்க அந்த ஆயுதங்கள் இருக்குல்ல இதுக்குள்ளேருந்து இப்போது பார்த்து சொல்லியிருக்காங்களே அந்த குழு இந்த ஆயுதங்களை ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னும் அரசு இதுக்கு முழுமையாக சம்மதிக்கும் பட்சத்தில் நமக்கு பல உண்மைகள் தெரிய வரும் நம்ம வரலாறு சார்ந்து தெரிய வரும்னு சொல்கிறாங்க வெரி வெரி ரேர் மெட்டீரியல்ஸ் மூலமாக தான் அந்த ஆயுதங்கள் செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் இதெல்லாம் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் மக்களே ஏன்னா நமக்கு என்ன மனநலம் இருந்துச்சு தங்கம் மேலே மட்டுந்தான் இருந்துச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்களா தங்கத்தை தாண்டிய ஒரு விஷயமா அந்த பொருட்களை பார்க்குறாங்க இதுக்கு மத்தியில் இன்னொரு ஸ்பெக்குலேஷன் வேறு இந்த இன்னும் ரத்தன பந்தர் இருக்குல்ல இதுக்கு கீழே சீக்ரெட் டனல் அண்ட் சேம்பர் இருக்கிறதா ஒரு தகவலுங்க உள்ளே போய் பார்த்தவங்க கூட இந்த விஷயத்தெலாம் சொல்லலை ஆனால் பாரம்பர பரம்பரையாக நம்பிக்கிட்டு இருப்பாங்களா அவங்க தாத்தா பாட்டிலாம் சொன்ன கதை மாதிரி அவங்க ஃபேமிலி தரப்பில் இப்போ விஷயங்களை க்ளைம் பண்ணவே இது சார்ந்த அடுத்த கட்ட ஆய்வும் ஆரம்பிக்கும் போல இருக்குது ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாமே இந்த விஷயம் நம்ம ஏஎஸ்ஐ இருக்குல்ல அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவங்களோட கவனம் வரைக்கும் போய்ட்டு இருக்குங்க ஏன்னா நம்ம வெளியே தெரிஞ்சதை பார்த்துட்டோம் உள்ளேருந்து புக்கிஷத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் அதுக்கு கீழே சுரங்கம் இருக்கா அதுக்கீழே சேம்பர் இருக்கான்னு யாருக்குமே எனக்கு தெரியாது ஸோ அது சார்ந்த அடுத்த கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கு நம்ம ஏஎஸ்ஐ மூலமாக லேசர் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது நீங்கள் தொலை போட வேணாம் உள்ள எதையும் டேமேஜ் பண்ண வேணாம் ஜஸ்ட் இந்த லேசர் ஸ்கேன் எக்யூப்மெண்ட்டை வச்சு உள்ளே என்னென்ன விஷயங்கள இருக்குதுன்னு நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும் சயின்டிஃபிக்கலாகவே நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஏஎஸ்ஐ வசம் பார்த்தீங்கன்னா ஹை சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த லேசர் ஸ்கேனுக்கானது இருக்குது இதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ பட் ஆனால் கோயில் நிர்வாக ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ பொக்கிஷம் வெளியடுக்கப்பட்டுச்சோம் அப்போவே கோயில் நிர்வாகத்துக்கு பெருசாக இங்கே பிடிப்பு இல்லைன்னு தான் அர்த்தம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த கோயிலோட அவுட்டர் அண்ட் இன்னர் சேம்பர்ஸ் இருக்குல்ல இந்த ரத்தனை பந்துடுது இதோட ஒட்டு மொத்த அத்தாரிட்டியும் ஏஎஸ்ஐ கிட்ட ஆல்ரெடி கோயில் நிர்வாகம் ஒப்படைச்சிட்டாங்க இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் ஏஎஸ்ஐ நினச்சதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் முடியும் அதுதான் இந்த விஷயத்த தெளிவாக சொல்கிறேன் எதுக்காக இவங்க ஒப்படைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் முதலே சொன்னேன் இந்த பொக்கிஷாரை திறக்கப்படுறது காரணமே ஒன்று ஃபுல்லாக இன்வென்ட்ரி இந்த ஆடிட் பண்ணுறது இன்னொன்று பழுத சீர் பண்ணுறதுங்க ஸோ இந்த ஏஎஸ்ஐ ரிப்பேரிங் வேலையை உள்ளே ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இது முக்கியமான வேலை இதை அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க நினைச்சாங்கன்னா லேசர் ஸ்கேனையும் உள்ளே பண்ண சாத்தியம் இருக்கு இந்த ஸ்க்ரீனில் ஒரு சிலை தெரியுதுல அது கடவுள் சிலை கிடையாதுங்க இந்த பூரி ஜெகநாத் கோவில் இருக்குல்ல இதை கட்டினவரோட சிலை அவர் தான் மன்னர் ஆனந்தவர்மன் சோடகங்கன் தேவ் சோடகங்கனா இதுனா அப்புறம் புதுசாக இருக்குன்னு சில பேர் டவுட் வரலாம் நான் இப்போ ஒரு விஷயத்தை ரிவியல் பண்ண போகிறேன் டிஸ்க்ளைமர் தெளிவாக கொடுத்துட்றேன் எனக்கே இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஆனால் இதை பற்றி யாரும் பேசினா மாதிரி என்னோட நினைவில் இல்லைங்க ஸோ இதை நான் முதல்ல ஓப்பன் பண்ணிடுறேன் இதில் எந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கலான்னு நீங்களும் பேசலாம் உங்களை சார்ந்திருக்க ஆய்வாளர்கள் சில பேர் இருப்பாங்களே அவங்ககிட்டேயும் கேட்கலாம் ஸோ இந்த விஷயத்தை நான் ஒரு இனிஷியேட்டிவாக இப்போ ஆரம்பிக்க விரும்புகிறேன் இதுக்காக அந்த கோயிலில் இருக்கற தங்கம் எல்லாமே தமிழர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நான் சொல்ல வரன்னு நினச்சிக்காதீங்க நம்ம சோழ பேரரசு இருக்குல்ல அது கழிங்க முறைக்கு எவ்வளோ தொடர்பில் இருந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவும் ஒரு கலிங்க மன்னர் கட்டின கோயில் தான் அதனால தான் இந்த விஷயத்தை தமிழர்களோடு டைரெக்டாக கனெக்ட் பண்ண விரும்புகிறேன் குறிப்பாக சோழர்களோடு பூரி ஜெகந்நாத் கோயில் இருக்குல்லங்க அதை கட்டின அனந்தவர்மன் சோழ பேரரசோட ஒரு அங்கமாக இருக்கலாம்னு பெரியாசம்சம் அனந்தவர்மனை பற்றி இது வரைக்கும் வெளிப்படுத்தப்பட்ட பொதுவான தகவல்கள்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு கங்கா வம்சம் இருக்குல்ல அதை சேர்ந்த மன்னராக இவர் பார்க்கப்படுறாரு இவர் போரில் ஜெயித்து அதுக்கப்புறம் கைப்பற்ற வளங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் இந்த கோயிலுக்குள்ளே தான் அவர் சேமித்து வச்சுருக்காரான் ஒரு குழப்பமாக இருந்துச்சு பல பேருக்கும் வளங்களை சேகரிக்கிறதுக்காக இந்த கோயிலை கட்டினாரா இல்லை கோயிலை கட்டி முடித்த பிற்பாடு வளங்களை சேகரிச்சாரான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உள்ளே பார்த்துருக்க நகைகள் இருக்கல தங்கம் இருக்கல இந்த கோயிலுக்குள்ள அதில் பெரும்பாலான வளம் இவரோட வளமாக சொல்லப்படுறது அனந்தவர்மன் சோடகங்கன் அந்த டாவை தூக்கிட்டு சோடகங்கன் இது நம்மளுக்கு ஈஸியாக கன்வே ஆகுது இதைத்தான் சில வரலாற்று ஆய்வாளர்கள் ஆணித்தரமாக சொல்கிறாங்க எப்போ சோடகங்கன்றதுதான் தான் இவங்க சோடகங்கன்னு மாற்றி ப்ரொனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க ஒரிஷாவில் ஆக்சுவலாக நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இப்போ வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்குது இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல இப்போ வரைக்கும் மக்கள் அப்படின்னா இது தமிழர் கட்டண கோயிலாக இருக்கலாம்ன்றது தான் அடுத்த கட்ட பெரிய அசம்சன்னு அனந்தவர்மன் அப்படின்னா இவரோட அப்பா இவரோட மூதாதையர்கள் சோழ பேரரசோட ரங்கமாக இருந்து அதன் வழி வந்தவங்க இந்த கோயிலை கட்டுற பட்சத்தில் இது ஒரு தமிழர் கோயில்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் இதை நான் ஏதோ மேலோட்டமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஆயிரத்து பதினைந்தாவது வருஷம் ஓகேவா அந்த நாளை பேஸ் பண்ணி கங்கை கொண்ட ராசேந்திர சோழ தேவர் இருக்காரில்ல அவரோட மெய்க்கீர்த்திகளில் சில வரிகள் வருதுங்க இதே பொண்ணு படித்து காட்டுறேன் என்னோட மகன் சோழ பாண்டியன் பாண்டிய நாட்டிலும் சோழ லங்கேஸ்வரனை இலங்கையிலும் சோழ கங்கனை கலிங்க நாட்டிலும் ஸோ கங்கன்னு ஒரு மன்னர் இருந்திருக்காரு கலிங்க நாடுன்றது வேறு எதுவும் இல்லை இப்போ இருக்க ஒடிசா தான் சோழ வல்லபன் அண்ட் சோழ குச்சிராயனை கூர் சரத்திலும் அமர்த்தினேன்னு அவரோட மெய்க்கிருத்திகளில் வருது இந்த மெய்க்கிருத்தியை பார்க்குறப்ப வர்மன் தேவரானாரா அப்படி இல்லைன்னா தேவர் வர்மனாக மாறினாங்களா புடிபடல மக்களே நம்ம ராசராச சோழன் இருக்கார்ல அவரோட இன்னொரு பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அங்கேயே இந்த தேவர் வர்மனாக மாறதை பார்க்க முடியும் இந்த கலிங்க நாடு சார்ந்து சில பேர் இருக்காங்க இந்த இந்திரவர்மன் குணவர்மன் ஜெயவர்மன் எல்லாத்துக்கு பின்னாடி தேவர்னு போடுங்க வருமனை தூக்கிட்டு சோழர்களோட அடுத்த படிநிலையாக தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுமே சோழ கங்கனோட மகனாக இருந்த அனந்தவர்மன் தான் இந்த பூரி ஜெகநாத் கோயிலை கட்டிருக்கலாம்ன்றது மிகப்பெரிய தர்க்கம் இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக கடத்த வந்த விஷயத்த பேரரசோட ஆட்சி காலங்கள் இருக்குல்ல அதனால நோட் பண்ணுங்கள் நம்ம ராசராச சோழன் தொள்ளாயிரத்து எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்து பதினாலு வரைக்கும் ராசேந்திர சோழன் ஆயிரத்து பன்னெண்டுலேருந்து ஆயிரத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் அனந்தவர்மன் ஆயிரத்து எழுபத்தேழுலேருந்து ஆயிரத்து நூற்று ஐம்பது வரைக்கும் இது வந்து என்ன தெளிவாக புரியுது ராசராச சோழன் ராசேந்திர சோழன் இவங்க ரெண்டு பேரோட ஆட்சிக்கு பிற்பாடு தான் அனந்தவர்மனோட ஆட்சின்றது கலிங்க நாட்டில் உதிச்சிருக்கு நம்ம ஆளுங்க ஃபுல்லாக உலகாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த போக கலிங்கத்தில் அனந்தவர்மன் நம்ம ராசராச சோழன் கட்டின பெரிய கோயில் ஆயிரத்து பத்தாவது வருஷம் முடியுது ஃபுல்லாக கட்டுற வேலை அதுக்கப்புறம் ராசேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் ஆயிரத்து முப்பத்தாறில் கட்டி முடிக்கப்படுது அனந்தவர்மன் கட்டின பூரி ஜெகநாத் கோயில் ஆயிரத்து நூற்று தொண்ணூறுகளில் முடிக்கப்படுது ஸோ கோயில்களில் பழமையானது மூணுத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல பெரிய கோயில் அப்புறம் கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கோயில் அப்புறம் பூரி ஜெகந்நாத் இந்த காலை இடைவெளியை பாருங்களேன் ரொம்பலாம் அதிக மார்ஜின் கிடையாது ஆடு தடுத்து கட்டியிருக்காங்க அவ்வளோதான் இல்லை எல்லாத்துலேயும் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம ராசேந்திர சோழன் இருக்கார்ல கங்கையை வென்று அதை இங்கே கொண்டாடி இருந்தாங்க கங்கை முதல் கோதாவரி வரைக்கும் வெற்றி அப்படின்னா கலிங்க நாடு முழுக்க முழுக்க யார் வியாபிச்சிருந்திருந்தான்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோம் சோழர்களோட கால்கள் தான் ஸோ ராசேந்திரன் கங்கையை வென்று சில ஆண்டுகள் பிற்பாடு இந்த மண்ணில் பூரி ஜெகநாத் கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா யாருக்காக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் யாரோட உத்தரவின் பேரில் கட்டப்பட்டிருக்கலாம் இட்ஸ் சாப்பிட்டு யூ மக்களே ஒடிஷாவில் ஏதோ ஒரு மூணில் இருக்க பூரி ஜெகநாத் கோயில்ப்பா அதுக்கும் தமிழர்களுக்கு என்ன தொடர்பு நினச்சிட்டு இருந்தோன்னா நாம் தேடி தேடி போனால் இவ்வளோ விஷயம் வந்து விழுதுங்க இதை கோரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் வயதில் முதிர்ந்த ஆய்வாளர்கள் இருப்பால நாற்பது வருஷம் ஐம்பது அறுபது வருஷம் வரைக்கும் ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்களாம் இந்த விஷயத்தை இன்னும் தீவிரமாக பார்க்க ஆரம்பித்தான்னா நிறைய உண்மைகள் வெளிப்படலாம் இதை ரிசர்ச் பண்ணுறப்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்டாக கிடச்சிதுங்க நம்ம பாண்டியன் ஒடிஷாவில் அடுத்து அவர் தான் இப்போ ஆட்சியில் அமைக்க போகிறாரு சிஎம்ஏ அவர் தான் இதுன்னு அவங்க தரப்பில் இருக்க பார்ட்டியே சொல்லாத விஷயத்த எதிர்த்தரப்புகளை பிரச்சாரத்தில் சொல்லி கடைசியில் அந்த மனுஷன் அரசியலேருந்தே மொத்தமாக ஓய்வு வெளியே வந்துட்டார் தீவிர அரசியலாம் கிடையாது இந்த வாக்கரசியெலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ பாண்டியனும் உணவு மிக்க ஒரு தமிழன்தான் ஒடிஷாவில் தமிழ் கல்வெட்டுகள் மட்டும் இல்லை தமிழ் மன்னர்கள் காலடி மட்டும் போடலை இப்போ இருக்க தமிழர்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிற வகையில் இருக்காங்கன்னா இவ்வளோ காரணங்கள் பின்னாடி மரபு வழியாக கடந்துட்டு இருக்கு போல் இருக்கீங்க மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது தமிழர்களாகிய நீங்களும் இந்த உண்மையை உறக்க கூறுற ஆய்வாளர்கள் இருக்காங்களா அவங்களும் மட்டும்தான் ஜஸ்ட்டு என்னால் முடிஞ்சது இந்த கனெக்டை அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக Facebook பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்